உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், இளவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்றைக்கி இந்த 63 நாயன்மார் வரிசையில் 51வது நாயன்மாராக நின்றசீர் நெடுமாற நாயனார் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நின்றசீர் நெடுமாறன்றவர் வந்து மதுரை அரசர். இவர் மதுரையை ஆண்ட அரசர், பாண்டிய மன்னர். இவருக்கு சோழ மன்னர் தன்னுடைய பெண் மங்கையர்க்கரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார். அந்த காலத்தில் மன்னர்களுக்குள்ளே இவர்கள் பெண்களை விவாகம் பண்ணி கொடுக்கறதால தாங்கள் வந்து சண்டை போடாமல் தோழமையோடு நட்போடு இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுவாள். மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சோழர்கள் நிறந்த சரியான சிவபக்தர்கள், சிறந்த சிவபக்தர்கள். அதனால் அந்த அம்மையார் வந்து மதுரைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம சந்தோஷமாக வந்து எப்பையும் மதுரை மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரையும் தரிசிக்கலான்னு கல்யாணம் பண்ணிட்டு வரா. ஏன்னாக்கா இந்த பாண்டிய மன்னன் கொஞ்சம் கூன் விழுந்தவன், இவனுக்கு கூன் பாண்டியன்னே பேர். அவனோட கூனை கூட பொருட்படுத்தாமல் மங்கையர்க்கரசி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு பார்த்தாக்கா நிலைமையே வேறாக இருக்குது. இந்த சமணர்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜா ஏற்கனவே சமண மதத்தில் மாறி இருக்கான். சமணர்களுக்கு பள்ளிகள்லாம் எடுத்து கொடுக்கறது, சைவத்துக்கு ஒரு உதவியும் பண்ணுறது இல்லை, சைவ கோவில்கள் சிவன் கோவில்கள்லாம் கவனிக்கிறதே இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை பார்த்த மங்கையர்க்கரசி ரொம்ப வருத்தப்படுறா. எப்படி ராஜாவை திருத்தி பழையப்படி தன்னுடைய சமயத்துக்கு சைவத்துக்கு கொண்டு வரதுன்னு யோசிக்கிறா. உடனே தங்கிட்ட இருந்த கலியநாயனார்கிட்ட வந்து, நீங்கள் போய் எப்படியாவது வேண்டி திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தரையும் இங்கே கூட்டுண்டு வரணும், திருஞான சம்பந்தர் ஒத்தரே இவாளெல்லாம் ஜெயிக்கக்கூடியவர்னு சொல்லி அனுப்புகிறான். உடனே கலிகாமரர் என்ன பண்ணுறார், நேராக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்கியிருக்க இடத்துக்கு வரார். வந்து நடக்கிறதெல்லாம் சொல்கிறார். பாண்டிய நாட்டில் இந்த மாதிரி கூத்தெல்லாம் இருக்குது, சமணர்களுடைய ஆட்டம் ஆர்ப்பாட்டமெல்லாம் தாங்க முடியல, நீங்கள் வந்தால் தான் அதெல்லாம் சீர் பண்ண முடியும்னு. உடனே ஒத்துக்கிறார் திருஞான சம்பந்தர். ஆனால் இதுக்கு அப்பர் ஒத்துக்கவே இல்லை. குழந்தை உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ சின்ன குழந்தை, அவன்கள்லாம் ரொம்ப முரட்டு ஆசாமிக தந்திரவாதி அந்த சமணர்கள்லாம், எனக்கே வந்து தீராத வயிற்று வலியை உண்டு பண்ணி நான் பாடாத பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைப்பா, நீ போகவே போகாதன்ற. அப்போ உடனே இப்போ நாளும் கோளும் கூட சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே திருஞான சம்பந்தர் சொல்கிறார், நாளும் கோளும் நமக்கென்னத்துக்கு, நம்ம வந்து இறைவனுடைய அடிமை, இறைவன் இருக்கும்போது இந்த நாளும் கோளும் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோளறு பதிகம் அந்த நேரத்தில் பாடுறார். அப்புறமா திருநாவுக்கரசருக்கு சமாதானம் சொல்லிவிட்டு தான் கண்டிப்பாக போயே தீர்வேன்னு சொல்லி மதுரைக்கு கிளம்பி வரார். இங்கே வந்தால் பாண்டிய மன்னன் வந்து எப்படி நடந்துக்கிறான்லாம் பார்க்குறார். மங்கையர்க்கரசி அம்மையார் ரொம்ப வருத்தப்படுறார். சரி, இதற்கு ஆவணம் செய்வோம் அப்படின்ட்டு அந்த ராத்திரி போய் ஒரு மடத்தில் தங்குறார். உடனே இந்த சமணர்களுக்கெல்லாம் இந்த செய்தி எட்டுறது. ராஜா கிட்ட ஓடி வர அவள்லாம், இந்த மாதிரி யாரோ ஒரு சின்ன பையன் சைவம் தான் வசந்ததுன்னு சொல்லி இங்கே வந்து பரப்புறத்துக்கு வந்திருக்கான், அவனெல்லாம் வளர விட்டால் நம்ம மதம் தழைக்காது, நமக்கு கெடுதல் வரும், அதனால் அவன் தங்கியிருக்க இடத்த தீ மூட்டி கொளுத்திடுவோன்னு. இந்த ராஜா யோசிக்க மாட்டான், யோசிக்கவே இல்லை. உடனே சரி அப்படியே பண்ணிடுங்கோன்ட்டான். உடனே இவாள்லாம் போய் என்ன பண்ணுறா, அவள் ராத்திரி தூங்குகிற சமயத்தில் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த அடியார்களோடு தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சிடுறான். சுற்றி தீ பரவுறது. அப்போ தான் தூங்க ஆரம்பித்த அந்த அடியார்கள்லாம் ஏதோ வெப்பமாக இருக்கேன்னு ஓடி வந்து பார்த்தா அப்படியே அந்த மண்டபம் தீப்பிடிச்சி எரியிறது. ஓடி வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்கிறா, அப்பா இப்படி பாருங்கள், இந்த மாதிரி தீ பிடிச்சிட்டு எரியிறது, யாரோ தீ வச்சுருக்கான்னு. உடனே திருஞான சம்பந்தர் சிரிச்சுட்டே சொல்கிறார், தீ நம்மளை என்ன பண்ணும், நம்மளை ஒன்றும் பண்ணாது. நாம் வந்து அப்பேற்பட்ட இறைவன் தீச்சுடர், ஜோதி வடிவான இறைவனோட அடிமை இல்லையா, நம்ம நம்மளை தீ அணுகாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தீ அது தானாகவே அணையிறது. இவெல்லாம் ஆச்சரியப்படுறா. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அந்த தீ கிட்ட பையவே சென்று அடைக பாண்டியனைன்னு சொல்கிறார். பையவே சென்றுன்னு சொல்கிறார். அப்போ கூட எவ்வளோ நல்ல மனசு பாருங்கள், மெதுவாக போய் அந்த பாண்டியனை பிடிச்சிக்கோன்னு. ஜாஸ்தியாக போய் பிடிச்சிட்டா பாண்டியன் எரிஞ்சு கருகாய் போயிடுவான், அதனால் இவர் பையவே சென்று அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். தீ போய் மெதுவாக அவரை வெம்மை நோயாக பிடிச்சிக்கிறது இந்த பாண்டியனை. பாண்டியனுக்கு உடம்பெல்லாம் தக தக தகன்னு எரியிறது, தாங்கிக்க முடியல. யார் யார் மருத்துவர்லாம் வந்து பார்க்குறா, அரசாங்க மருத்துவர் வந்து பார்க்குறா, இந்த சமணர்கள்லாம் தங்களால் ஆனை மட்டும் மந்திரம் தந்திரம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், மருந்து குளிகையெல்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ மங்கையர்க்கரசியார் சொல்கிறா, இது ஏதோ இறைவனுடைய கொடுமை, இது நீங்கள் வந்து திருஞான சம்பந்தர் வந்தால் தான் உங்களை குணப்படுத்த முடியும், அதனால் அவரை அழைக்கிறேன்னு சொல்கிறாள். ராஜாவும் சரின்னு சொல்கிறான். அப்போ கூட இந்த சமணர்கள்லாம், அப்படி கிடையாது, நாங்கள் ஒரு பக்கம் இருந்து வைத்தியம் பண்ணுவோம், அவர் ஒரு பக்கம் வைத்தியம் பண்ணட்டும், யார் பக்கம் வைத்தியம் சீக்கிரம் குணமாகுது அவருக்கு உடம்புன்னு பார்க்கலான்லாம் சொல்கிறான்.
சரின்னு ஒரு பக்கம் அந்த சமணர்களும் ஒரு பக்கம் திருஞான சம்பந்தமாக வரா. இந்த சமணர்கள் வந்து இந்த மயில் பீலியெல்லாம் வச்சுட்டு ஏதோ தைலமெல்லாம் தடவி அப்படி தடவி தடவி விட்டு என்னென்னமோ பண்ணுறா. ராஜாக்கு இன்னும் திகு திகு திகுன்னு நெறியிறது. திருஞான சம்பந்த கொஞ்சம் விபூதியை எடுத்து மெதுவாக அவருடைய வலது பக்கம் நீவி விடுறார். அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குது பாண்டியனுக்கு. உடனே அவனுக்கு அந்த கோபமாக வருது அந்த சமணர்கள் மேலெல்லாம். சே, இங்கேருந்து எல்லாம் போங்க வெளியில், உங்களால் தான் எல்லா தொந்தரவும் வந்துன்னு சொல்லி அவளெல்லாம் விரட்டி விட்டுறோம் அங்கேருந்து. அப்புறமா உடனே மந்திரமாவது நீருன்னு சொல்லி அந்த ராஜா உடம்பு பூரா திருநீற்றை பூசுகிறார் திருஞான சம்பந்தர். அப்படியே ராஜாவுக்கு அந்த வெம்மை குளிர்ச்சியாக மாறி 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 நல்லபடியாகிடுறது. உடனே ஐந்தெழுத்தோட நெறிய அவனுக்கு ஓதுறார். ராஜா மனசு மாறுறான், ராஜாவே மாறிட்டார்னு. உடனே மக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மதத்தில் மாறிக்கிறான். அந்த சமயத்தில் வடக்குலேருந்து பகைவர்கள்லாம் பாண்டிய நாட்டு மேலே படையெடுத்து வரா. திருநெல்வேலியில் சரியான கடும் போர் நடக்கிறது. பல யானைகள் குதிரைகள் எல்லாம் கொல்லப்படுறது. போர் வீரர்கள் தலையெல்லாம் உருள்றது. எங்கும் ஒரே ஓலம் சத்தம், ஒரே ரத்தம் ஆறு ஓடுறது. இந்த வடபுலத்து ராஜாவோட படைகள்லாம் அப்படியே சதறி ஓடி போயிடுறது. பாண்டியன் வெற்றி வாகை பெற்று வாகை மாலை சூடிண்டு சோழருடைய மகளாகிய மங்கையர்க்கரசியை வந்து பார்க்குறான். அவளுக்கு ஒரே சந்தோஷம், இது சிவனுடைய கருணை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன இருதுன்னாக்க திருஞான சம்பந்தர் சொல்கிறார், வாழ்க அந்தனர் வானவர் ஆயிரம், வீழ்க தம்புனல் வேந்தனும் ஓங்குகன்னு சொல்கிறார். இவர் நின்றசி நெடுமாறனை பார்த்து வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னார் இல்லையா, அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கூன் பாண்டியனோட கூன் நிமிர்ந்து அவன் நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடிய அருள் அவனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. உடனே நிறைய சிவனுக்கு ஏற்ற திருத்தொண்டுகள் பண்ணி புகழோடு சிவனார் அருள் பெருக பெருக அரசாட்சி பண்ணுறான். உலகில் வந்து திருநீற்று நெறியாக சிவநெறியை விளங்கச் செய்து கடைசியில் இறைவன் அருளால் சிவலோகத்தில் இன்புற்று பணிந்திருந்தார். இவர் இப்படி ஒரு பணிகள் செய்ததால் இறைவன் இவனையும் ஒரு தன்னுடைய ஒரு அடியாராக ஏற்றுண்டு நாயன்மாரில் ஒத்தராக மாத்துறார். இவருடைய குரு பூஜை வைப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் வரும். இவரை பற்றி சொல்லும்போது சுந்தரர், நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன்னு வணங்குறார். அடியார் கூட்டம் பெருகுக திருச்சிற்றம்பலம்.